அதாவதுங்க ஒவ்வொருத்தருக்கும் பிறந்த நாளை விட பிறந்த நாளுக்கு முன்னாடி நாள் தான் நல்லா ஞாபகம் இருக்கும். ஏன்னா அன்னைக்குதான் கேக் ஆர்டர் கொடுத்துட்டு வருவோம், அதுக்கு அடுத்த நாள் நம்ம மதியம் போய் வாங்கிட்டு வந்து கேக் வெட்டுற மாதிரி இருக்கும். இது ஒரு பெரிய தலைவலியான ப்ராசஸ் கூட சொல்லலாம். நிறைய நேரத்தில் மறந்து போயிடும், கேக் திடீர்னு போய் கேட்டோம்னா கொடுக்க மாட்டாங்க இல்லைன்றாங்க. ஆனா இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாம நீங்க கேட்கற கேக்க கஸ்டமைஸ் பண்ணி லைவா ஃப்ரெஷ்ஷா 20 நிமிஷத்துல கொடுத்துட்டு இருக்கிற பேக்கரி தான் தேங்க்யூ பேக்கரி. நீங்க ஒருவேளை கேக் வாங்கணும், இப்ப வந்து ஒரு 7 கிளம்பி போனோம்னா அப்படி ஒரு 7:20, 7:25 அப்படியே ஃப்ரெஷ்ஷா நீங்க கேட்கற மாதிரி கேக்க அப்படியே தயாரிச்சு உடனே உங்க கையில கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சு பேர் எழுதி கொடுக்குற பழக்கமே கிடையாதுங்க, இங்க அப்படியே உங்க கண்ணு முன்னாடி பண்ணி கொடுக்குறாங்க. சோ இந்த ஒரு பேக்கரி பத்தி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இந்த தேங்க்யூ பேக்கரி மாற்றுத்திறனாளிகளால் நடக்கப்படுது. சோ இந்த மாற்றுத்திறனாளிகள்லாம் சேர்ந்து அவங்களோட அயராது உழைப்பு போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட எக்கச்சக்கமான கேக் ஐட்டம்ஸ் இருக்கு. அதுல குல்ஃபி கேக் ஒன்னு இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. முக்கியமா இளநீர் அல்வான் இருக்கும், அப்படியே டாப் நாட்ச் சொல்ற மாதிரி அப்படியே வாயில வச்சு அவளுக்குன்னு உள்ள போயிடும். சோ நீங்க நல்ல கேக் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, நல்லா போய் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தேங்க்யூ பேக்கரியை மஸ்ட் விசிட் பண்ணுங்க, ஓகேவா.